வெல்கம் டு சரிரை டோக்கன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஐஆர்டிஏஐ அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்திய காப்பீட்டு ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம். இந்த ஆணையம் தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஆணையம். ஏற்கனவே வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஐஆர்டிஏன்றது இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அமைப்பு. இந்த ஆணையம் வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, டிஜிட்டல் நேஷ்னல் மோட்டார் இன்சூரன்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து உத்தரவாதம் இல்லாத போலியான கம்பெனி, அதுக்கு வந்து அப்ரூவல் வராத கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்காதீங்க, எடுத்திருந்தீங்கன்னா அது செல்லாதுன்ற மாதிரி வந்து ஐஆர்டிஏ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்து இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி கம்பெனி, நீங்கள் இன்சூரன்ஸ் இதை எடுக்காதீங்க, இது ஃபேக்கான கம்பெனி, இது அப்ரூவல் வாங்காத கம்பெனின்ற மாதிரி அது சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுமக்களுக்கு அவங்க வலியுறுத்தியிருக்காங்க, இந்த கம்பெனி ஏற்கனவே யாரும் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அது வேஸ்ட்டான இன்சூரன்ஸ் தான், அது இனிமேல் எடுக்கிற போகிற ஐடியா இருந்ததுன்னா யாரும் எடுக்கிறாங்க, நண்பர்கள் யாரும் உறவினர்கள் எடுக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு எடுக்க வேணாம்னு சொல்லிவிடுங்க. இது வந்து அன்ஆத்தரைஸ்டு கம்பெனின்ற மாதிரி ஐஆர்டிஏ வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு முக்கியமான விஷயங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க வந்து டிஎன்எம்ஐ அப்படின்ற பேரில் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட் மூலமா லிங்க்லாம் அமைச்சு கஸ்டமருக்கு அந்த ஆஃபரை ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் நீங்கள் எடுக்காதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து ரீசெண்டாக நடந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க, நீங்கள் சேவிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 100,000 ரூபா வரைக்கும் சேவிங் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் இன்கேஸ் திவாலா ஆச்சுன்னா வந்து நீங்கள் 100,000 ரூபா சேவிங் பண்ணுங்க, அந்த 100,000 ரூபா உங்களுக்கு வந்துடும். எப்படி வரும்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பேங்க் திவாலா ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு 10,00,000 ரூபா போட்டிருக்கீங்க இல்லை 5,00,000 ரூபா போட்டிருக்கீங்க, அந்த காசு 5,00,000 ரூபா வருமானம் கண்டிப்பாக வராது, அந்த 100,000 ரூபா தான் வரும் அப்படின்ற பட்சத்தில் ரீசெண்டாக இருந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவங்க 100,00,000 ரூபாயில் வந்து 5,00,000 ரூபாய்க்கு வந்து அவங்க உயர்த்தியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 5,00,000 ரூபா வந்து ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த பேங்க் வந்து திவாலா ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் இந்த 5,00,000 ரூபா நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு 5,00,000 ரூபா இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணி உங்களுக்கு வந்துடுங்க அப்படின்றத வந்து ரீசெண்ட் பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயமாக கருதப்படு. பல விஷயம் சொல்லியிருக்காங்க, அதில் சில விஷயம் நல்லா இருக்குன்ற மாதிரி என்னுடைய கருத்தாக இருக்குது, உங்களுடைய கருத்து நிறைய வேறுபடும். ஏற்கனவே வந்து இந்திய சட்டத்தில் வந்து 1961 டிஐசிஜிசி அப்படின்ற சட்டம் வந்து ஏற்கனவே இருந்திருக்கு. அது என்னென்னா பேங்க் திவாலா ஆகும்போது இந்த இன்சூரன்ஸ் மூலிமா வந்து அவங்க கிளைம் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தின் கீழே வந்து அது திருத்தம் பண்ணி 100,00,000 ரூபாவது 5,00,000 ரூபா உயர்த்தி இப்போ வந்து அவங்க ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்கன்றது முக்கியமான விஷயமாக இருக்குது. எதுனா அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேங்க. இதுக்கு நடுவில் வந்து நான் சினிமா பற்றின விமர்சனமும் கிரிக்கெட் பற்றி விமர்சனமும் நான் வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அதை அப்லோட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களுக்கு விடுபடும் வருது ஆஜிஷ். நன்றி.